4 basic operations on certs. First வந்து இதுல பாத்தீங்கன்னா அந்த ஏசிங்கற நம்பர் எந்த இடத்துல போட்டுருக்காங்க அப்படிங்கறத வந்து கவனமா பாத்துக்கங்க. அது வந்து nth root ரெண்டுமே பாத்தீங்கன்னா nth root of b nth root of b தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து ac அப்படினு இருக்கணும். சோ இப்படி இருந்தா மட்டும் தான் சோ addition and subtraction of certs. சோ இது கண்டிப்பா இந்த ஃபார்மட்ல இருக்கணும். A nth root of b plus or minus c nth root of b. அப்போ இதல என்ன ஞாபகம் வச்சுக்கறோம்னா இந்த nth root of bங்கிறது காமனா இருக்கணும். சோ இங்கே nth root of b இருக்கும், இங்கே nth root of b இருக்கும். அப்ப இந்த nth root of b நம்ம என்ன செய்யலாம்னா காமனா வெளியில எடுத்துறலாம். சாதாரணமா எப்படி வந்து நம்ம இப்போ ஒரு ax plus bx அப்படின்றதா x வெளியில எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த nth root of b வந்து காமனா வெளியில எடுத்துறலாம். இதல x எடுத்துட்டு a plus b into x அப்படினு எழுதுவோம். சோ சேம் கான்செப்ட். இந்த x இருக்க வேண்டிய இடத்துல nth root of b இருக்குன்னு வச்சுங்க. அது மைனஸ்னாலும் சரி பிளஸ்னாலும் சரி இந்த இடத்துல என்ன வேணாலும் இருக்கலாம், பிளஸ் ஆர் மைனஸ் இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். இங்கே b வந்து கடுதன் ஜீரோவாக இருக்கணும். அது ஏன் கடுதன் ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் இந்த எண்ணுங்கிறது வந்து என்னவாக இருக்கலாம்னா டூலேருந்து இருக்கலாம், பொதுவாக ஒன்றா இருக்காது. ஸோ டூலேருந்து இருக்கலாம், டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி இருக்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இப்போ மைனஸ் ஃபோர் அப்படின்னு போட்டேன்னா இது ரியல் நம்பர் கிடையாது. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்தால் ரியல் நம்பர் கிடையாது. இப்போ ரூட் ஆஃப் மைனஸ் டூ ரியல் நம்பர் கிடையாது, மெய்யன் கிடையாது. அந்த ரீசனால் பி வந்து பாசிட்டிவாக இருக்கணும், கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ஒன்று. இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த சர்ட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிற சர்ட்ஸை வந்து ஆட் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து ரூட் செவன், இங்கேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரூட் செவன் இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த வர்ற சம் வந்து ரேஷ்னலா இல்லை இரேஷ்னலா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை மட்டும் முதல் பார்ப்போம். த்ரீ ரூட் செவன் ப்ளஸ் ஃபைவ் ரூட் செவன். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரூட் செவனை வந்து காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ த்ரீ ப்ளஸ் ஃபைவ் வந்துடும், எயிட் ரூட் செவன். எயிட் ரூட் செவன் அப்படிங்கிறது இரேஷனல் நம்பர் தான், விகிதம் முறையன். ஆமாம் செகண்ட் கொஸ்டினில் சப்ராக்ட் ஃபோர் ரூட் ஃபைவ் ஃப்ரம் செவன் ரூட் ஃபைவ். ஏழு ரூட் அஞ்சுலேருந்து நாலு ரூட் அஞ்சை கழிக்கணும். அதனால் அந்த ஃப்ரம்னு எங்கே வருதோ அங்கே தான் மைனஸ் போடணும். ஐ மீன் ஆ சாரி, அதுக்கு பின்னாடி செவன் ரூட் ஃபைவ் மொதல் வரும், அதுக்கப்புறம் தான் மைனஸ் வரும் இதிலிருந்து அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏழு ரூட் அஞ்சு மொதல் வரும், மைனஸ் நாலு ரூட் அஞ்சுன்னு போடணும். இது தமிழில் கொஸ்டின் பார்த்தோன்னா ஏழு ரூட் அஞ்சிலிருந்து நாலு ரூட் ஐந்தை கழிக்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது விகிதமுறை என்ன, விகிதமுறா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏழு மைனஸ் நாலு அப்படிங்கிறது மூணு, மூணு ரூட் அஞ்சு அப்படின்னு வரும். மூணு ரூட் அஞ்சுங்கிறது ரேஷனல் நம்பர் தான், ஒரு ரேஷனல் நம்பர். இது வந்து இன்ட்டு, ஆக்சுவலாக அது த்ரீ இன்ட்டு ரூட் ஃபைவ் அப்படின்னு அர்த்தம். ஒரு ரேஷனல் நம்பரையும் ஒரு இரேஷனல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்து என்னவாக வரும் அப்படின்னா இரேஷனலாக வரும், எக்ஸப்ட் ஜீரோ. ஏன்னா ஜீரோவால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ வந்துடும், ஜீரோங்கிறது ரேஷனல் நம்பர். ஸோ அதை தவிர இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது இரேஷனல் நம்பர் தான். இந்த மாடல் தான் அடுத்து இருக்குது, சிம்பிளிஃபை த ஃபாலோவிங். இதில் என்னென்னா நம்ம கொண்டு வரணும் டைரெக்டாக பார்த்தா அந்த சர்டு காமனாக இருக்க மாதிரி இல்லை, அதை நம்ம கொண்டு வரணும். ஸோ எப்படி கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ரூட் ஆஃப் சிக்ஸ்டி த்ரீ இருக்குது, அதை நைன் இன்ட்டு செவன் அப்படின்னு எழுதிக்கலாம். நைன் இன்ட்டு செவன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ வந்துடும். நைன் வந்து ரூட்டுக்கு வெளியில் வரும்போது த்ரீன்னு வந்துடும், ஏன்னா ரூட் ஆஃப் நைன் அப்படிங்கிறது த்ரீ. அந்த ரீசன்னால் த்ரீ அப்படின்னு போட்டுடலாம். ரூட் நைன் அப்படிங்கிறது த்ரீ. அப்புறம் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு செவன் அப்படின்னு எழுதலாம். இது எப்படி சார் திடீர்னு எழுதலாம் மனப்படமாக பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரைஸ் பண்ண முடியாது, மனப்படம் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பகா எண்களை காரணிப்படுத்தல் மெத்தடில் பிரிச்சுக்கிறணும், இந்த மாதிரி போட்டு டிவைட் பண்ணி வச்சுக்கிறணும் ஆல்ரெடி. அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு செவன் அப்படின்னு வரும். ஸோ அந்த ரீசனால் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்படி எழுத முடியும் நம்மளால். இப்போ இதை வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் இருக்குது, நான் வந்து ஃபைவால் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு த்ரீ வரும், அப்புறம் ஒரு ஃபைவ் வரும். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவால் டிவைட் பண்ணலாம், ஸோ செவன் வரும். அப்போ ஒன் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு செவன். நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் எழுதுறதுக்கு பதிலாக ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் கூட எழுதலாம். ரூட் ஆஃப் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ்ங்கிறது வெறும் ஃபைவாக மாறிடும். ஸோ ரெண்டு ஒரே அர்த்தம் தான், இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ இங்கே வந்து ஃபைவ் போட்டாச்சு. அதே மாதிரி அடுத்து டுவெண்ட்டி எயிட், டுவெண்ட்டி எயிட் ஓகே ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம ஈஸியாக அதை எழுதிடலாம். அப்போ இதில் ஒரு நம்பர் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருந்தால் தான் அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இந்த மாதிரி மாறிடும். இப்போ ரூட் ஃபோருங்கிறது டூவாக மாறிடும். ஸோ அது வர மாதிரி நீங்கள் உள்ளே இருக்க நம்பர் எழுதணும். இன்னொரு விஷயம், நம்ம ஆடோ சப்ராக்டோ பண்ண போகிறோம்னா ஒரு இடத்துல ரூட் செவன் வந்தால் எல்லா இடத்துலையுமே ரூட் செவன் தான் வரணும். ஸோ அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். இப்போ முதல் எடுத்தோடனே சிக்ஸ்டி த்ரீனா நைன் இன்ட்டு செவன் அப்படின்னா அப்போ டுவெண்ட்டி எயிட்டும் எனக்கு மல்டிபிள் ஆஃப் செவனாக தான் வரணும். அப்போ அது ஃபோர் இன்ட்டு செவன் எழுதணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இதில் என்ன செய்யலான்னா ஒரு விஷயம், நீங்கள் இதை சிம்பிளாக எப்படி பார்க்கலான்னா இந்த ஸ்டெப் இல்லாமல் இந்த ரூட் செவனுங்கிறத ஒரு ஏ மாதிரியோ எக்ஸ் மாதிரியோ நினச்சிக்கலாம் நீங்கள். இப்போ ஏஆ இருந்தால் என்ன பண்ணுவோம்,
3a minus 5a plus 2a அப்படின் இருக்கு plus 2a அப்படின் இருந்தா plusல இருக்கு ரெண்டையும் add பண்ணிக்கலாம் அப்ப 3a plus 2a வந்து 5a னு வந்துரும் அடுத்து பாத்தீங்கன்னா minus 5a அப்ப 5a 5a cancel ஆகி நமக்கு 0 னு வந்துரும் ரெண்டு cancel ஆகி 0 னு வந்துரும் தாராளமா இப்படி போடலாம் சோ இந்த a-வை எப்படி பாக்குறீங்களோ அந்த இடத்துல root 7 பாருங்க இந்த இடத்துல அதே மாதிரி தான் செஞ்சிருக்காங்க இந்த 3 root 7 plus 2 root 7 பக்கத்துல எழுதிட்டு ரெண்டும் சேர்ந்து என்ன வரும்னா 5 root 7 ஆயிரும் சோ 5 root 7 5 root 7 cancel ஆகி நமக்கு 0 அப்படினு வந்துரும் இதே மாடல தான் அடுத்த क्वेश्चनும் இப்போ எல்லாத்துக்கும் ஆன்சர் 0 வருமானா கிடையாது இது ஒரு ப்ராப்ளம் இதுல சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 0 னு வருது எப்படிப்பட்ட ஆன்சர் வேணாலும் வரலாம் இப்போ அடுத்த क्वेश्चनல பாத்தீனா 3 cube root of 5 அப்படினு வருது இப்போ இங்க ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்போ கியூப் ரூட் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர் எனக்கு வெளியில் வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 8 இருக்குது 8 பார்த்தீங்கன்னா கியூப் கரெக்டாக வரும் ஒரு நம்பரோட கியூப் வர மாதிரி அந்த உள்ளே இருக்க நம்பரை நீங்கள் எழுதணும் அதாவது ஒரே நம்பர் 3 டைம்ஸ் வரணும் 8னு எழுதியிருக்காங்க காரணம் என்னென்னா அதை 2 கியூப்னு எழுதலாம் இதை 125 எழுதுறாங்க ரீசன் என்னென்னா அதை 5 கியூப்னு எழுதலாம் 64 அதை வந்து 4 கியூப்னு எழுதலாம் அப்போ இப்படி எழுதும்போது நம்ம கியூப் ரூட் எடுக்கும்போது அது வெறும் 2 அப்படின்னு வந்துடும் வெளியில் வரும்போது வெறும் 2 வந்துடும் இது வெளியில் வரும்போது வெறும் 5னு வந்துடும் இது 4னு வந்துடும் ஏற்கனவே இருக்கிறத விட்டுருங்க இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வர்றது ஸோ இந்த மாதிரி வந்து வந்துடும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 5 அப்படின்னு ஒரே மாதிரி வந்துடும் இப்போ நம்ம வந்து ஆடோ செப்பரேட்டோ பண்ணிக்கலாம் இப்போ 4 ப்ளஸ் 15 மைனஸ் 16 4 ப்ளஸ் 15 வந்து 19 வரும் 19ல 16 செப்பரேட் பண்ணால் 3 அப்போ இதுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 3 கியூப் ரூட் ஆஃப் 5 இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்பர்ட்டினா அடிஷன் அண்டு செப்ராக்ஷன் மொத்தம் 4ல அடிஷன் அண்டு செப்ராக்ஷன் கூட்டல் கழித்தல் இப்போ சொல்லியிருக்கோம் அப்போ அடுத்து என்ன வரும்னா பேசிக்காக மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷன் பெருக்கல் மற்றும் வகுத்தல் இதை எப்படி செய்கிறது அப்படின்னா nth ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு nth ரூட் ஆஃப் பி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள ஒரே நம்பர் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆடோ செப்ராக்டோ பண்ணோம்னா ஒரே மாதிரி இருக்கணும் கியூப் ரூட் ஆஃப் ஃபைவ்னு இருந்தால் மற்ற இடங்களையும் கியூப் ரூட் ஆஃப் ஃபைவ்னு இருந்தால் தான் என்னால் ஆடோ செப்ராக்டோ பண்ண முடியும் ஆனால் மல்டிப்ளையாக டிவைட் பண்ணுறதுக்கு ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை எது ஒரே மாதிரி இருக்குன்னா அந்த nth ரூட் அந்த n வந்து ஒரே மாதிரி இருக்கணும் இங்கே ஒரு இடத்துல என்ன இருந்தால் இன்னொரு இடத்துலையும் கண்டிப்பாக என் தான் இருக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா காமனாக என்ன ஒரு தடவை போட்டுட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஏபி அப்படின்னு எழுதிக்கலாம் nth ரூட் ஆஃப் ஏபி அப்படின்னு எழுதிக்கலாம் அதே மாதிரி ஒருவேளை எனக்கு முன்னாடி நம்பர் ஏசி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஏசி அப்படிங்கிற நம்பரை தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கிற வேண்டியதான் இந்த nth ரூட் ஆஃப் பி nth ரூட் ஆஃப் பியை வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி nth ரூட் ஆஃப் பிடி அப்படின்னு எழுதிக்கிற வேண்டியதான் இந்த ஸ்கொயர் nth ரூட்டுக்குள்ளே வர எல்லா நம்பருமே கிரேட்டர் ஜீரோ அப்படின்னு போட்டிருப்பாங்க அதில் பி வருது இந்த மொதலில் ஏ வருது ஆக்சுவலாக இதுக்குமே பார்த்தீங்கன்னா அது அண்டர்ஸ்டுட் தான் அது ஏ கிரேட்டர் ஜீரோ அப்படின்னு இருக்கணும் இதே விஷயத்தை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே டிவிஷனுக்கு போட்டுக்கலாம் யூஸ்வலாக மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறத உள்ளே எழுதும்போது வெறும் ஏபி அப்படின்னு எழுதுவோம் அதுக்கு ஆக்சுவல் மீனிங் வந்து ஏ இன்ட்டு பி இந்த இன்ட்டு சிம்பிள் போட மாட்டோம் ஆனால் டிவிஷனில் வந்து பை அப்படின்னு போடுவோம் அப்போ nth ரூட் ஆஃப் ஏ டிவைடட் பை nth ரூட் ஆஃப் பி அப்படின்னா nth ரூட் ஆஃப் ஏ பை பி அந்த nth ரூட் ஆஃப்ங்கிறத காமனாக போட்டுட்டு ஏ பை பின்னு போட்டலாம் ஒருவேளை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஏ பை சி அந்த சர்டாக இல்லாத நம்பரை ஏ பை சி அப்படின்னு எழுதிட்டு இந்த nth ரூட் ஆஃப் பி பை nth ரூட் ஆஃப் பியை வந்து nth ரூட் ஆஃப் பி பை டி அப்படின்னு எழுதிடலாம் இப்போ அதுக்குரிய ஒரு மாடல் எக்ஸாம்பிள் மல்டிப்ளை கியூப் ரூட் ஆஃப் 40 அண்டு கியூப் ரூட் ஆஃப் 16 இதை ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கிறணும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த சர்டு வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா அது தேவையில்லை அப்படி கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எப்படி வேணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போ இந்த கியூப் ரூட் ஆஃப் 40ல 40 வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் காரணிப்படுத்துகிறோம் அப்போ 3 டைம்ஸ் 2 வருது இன்ட்டு 5 அதே மாதிரி 16 வந்து காரணிப்படுத்தணும் ஃபேக்டரைஸ் பண்ணணும் 2 வந்து 4 டைம்ஸ் வருது இப்போ கியூப் ரூட் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த 3 2 சேர்ந்து வெளியில் போகும்போது என்ன ஆயிருன்னா ஒரே ஒரு 2 மட்டும் வரும் ஸோ கியூப் ரூட் ஆஃப் 5 அதே மாதிரி இதில் மொத்தம் 4 2 இருக்குது அந்த 4ல 3 குரூப் பண்ணிக்கோங்க அந்த 3 சேர்ந்து வெளியில் வரும்போது ஒரு 2 வந்துடும் 2 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 2 இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் ஐ மீன் ரெண்டு இடத்துல இருக்க 2 இன்ட்டு 2 வந்து 4 அப்படின்னு வந்துடும் கியூப் ரூட் கியூப் ரூட்டுன்றிருந்தால் கியூப் ரூட் தான் இருக்கணும் ஒருவேளை வேறு இருந்தால் மல்டிப்ளை பண்ண முடியாது இப்போ ஒரே இடத்துல கியூப் ரூட்டுன்றிருந்து ஒரு இடத்துல ஸ்கொயர் ரூட் அப்படின் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது கியூப் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருக்குது இதை மல்டிப்ளை பண்ணி எழுத முடியாது அவ்வளோதான் இது இதுக்கு மேலே இதை ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வச்சுங்க இங்கேயும் எனக்கு கியூப் ரூட் ஆஃப் கியூப் ரூட்னு இருந்தால் வேணால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இங்கே அதான் பண்ணியிருக்கோம் கியூப் ரூட் ஆஃப் 5 கியூப் ரூட் ஆஃப் 2 அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் கியூப் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 5 இப்போதைக்கு அப்படியே எழுதியிருக்கோம் அடுத்த ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணுறோம்
இப்போ கியூப் ரூட் ஆஃப் இது மொத்தம் சேர்ந்து என்ன மாறிடும் அப்படின்னா 2 × 5 அப்படின்னு மாறிடும். அப்போ 2 × 5 வந்து என்ன ஆயிரும்னா 10 வந்துடும். அப்போ 4 × 3√10. இந்த கியூப் ரூட் ஆஃப் 10 இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது, ஏன்னா 10 நம்பரை வந்து ஒரு 3 நம்பரோட மல்டிப்ளிகேஷனாக எழுத முடியாது, அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். ஒரு வேளை எழுத முடிஞ்சால் அதை இன்னும் சிம்பிளை பண்ணுவோம், பட் எழுத முடியாது அப்படிங்கிறதுனால சிம்பிளை பண்ணலை. அதே மாதிரி தான் அடுத்த கொஸ்டினும், அடுத்த எக்ஸாம்பிளும் அதே மாதிரி தான் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நேச்சராக வந்து ஒரு கொஸ்டின் வரும். என்ன கொஸ்டின் வரும்னா, ரெண்டு சர்டை ஆட் பண்ணோம்னா வர்ற ஆன்சரும் சர்டாக தான் இருக்குமா? ரெண்டு சர்டை வந்து ஆடோ செப்பரேட்டோ பண்ணுறோம், என் ரூட் ஆஃப் ஏ அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ஃபார்மெட்டில். எந்த ரெண்டு சர்டு வேணாலும் இருக்கணும், ரெண்டு சர்டை வந்து கூட்டினோம் அப்படின்னா வர்றதும் அந்த முரடுன்னு சொல்லக்கூடிய சர்டாக தான் வருமா, இல்லை ரேஷனல் நம்பராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா கூட்டும் போது? கூட்டும் போது அல்லது கழிக்கும் போது, ஏன்னா கூட்டல்னு சொன்னாலே கழுத்தலும் சேர்த்து தான், அது நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் எப்போவுமே வந்து முரடு அந்த மாதிரி சர்டாக தான் வரும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. இது ஒரு ஃபார்முலா, அவ்வளோதான். இதுக்கான ஆன்சர் வந்து எப்படி வேணாலும் வரலாம். இப்போ ஏ என் த்ரூட் ஆஃப் பி பிளஸ் ஆர் மைனஸ் சி என் த்ரூட் ஆஃப் பினா ஏ பிளஸ் ஆர் மைனஸ் சி என் த்ரூட் ஆஃப் பி, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலான்னா, ஒரு நம்பர் என் த்ரூட் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு நம்பரும் மறுபடியும் அதே என் த்ரூட் ஆஃப் ஏ எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே சர்டு தான், இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆயிருனா ஜீரோன்னு வந்துடும். ஜீரோங்கிறது என்ன நம்பர் சர்டான்னு கேட்டால் அது சர்டு கிடையாது, ஏன்னா அது ரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பரில் ரேஷனல் நம்பர் ஜீரோங்கிறது விகிதம் முருகன். அப்போ ரெண்டு சர்டோட கூடுதல் அல்லது அடிஷன் வந்து என்னவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா சர்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இங்கேயும் கொஸ்டின் கேட்போம், ரெண்டு சர்டோட பெருக்கல் பலன் அதாவது ப்ராடக்ட் வந்து சர்டாகவே வரணுமா அப்படின்னா வர வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளில் வந்து சர்டாகவே மறுபடியும் வருது, ஆனால் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் பார்த்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × √2 எடுத்துக்கிறேன். தனித்தனியாக பார்க்கும்போது இந்த ரெண்டுமே சர்டு தான், ரூட் டூங்கிறது ஒரு சர்டு, இன்னும் ரூட் டூ அகெயின் அதே தான். ஆனால் இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆயிரும், ரூட் 4 வரும் இல்லையா? ரூட் 4 என்னவாயிரும், வெறும் 2 மாறிடும். 2 அப்படிங்கிற நம்பர் சர்டு கிடையாது, அது ரேஷனல் நம்பர் விகிதம் முருகன். சேம் ரீசன் வந்து எதுக்கு சொல்லலாம், வகுத்தலுக்கும் சொல்லலாம். ரெண்டு முரடுகளோட வகுத்தல் வந்து என்னவாக இருக்க வேண்டியது இல்லைன்னா மறுபடியும் வந்து சர்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த 4 ஆப்ரேஷன்லையுமே நீங்கள் எடுத்துக்கிறது சர்டாக இருந்தாலும் அதை ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம், ஆப்ரேட்னா அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், இது பண்ணதுக்கப்புறமும் அது சர்டாகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னவா மாறலாம் அப்படின்னா ரேஷனல் நம்பராக மாறலாம். டிவிஷனுக்கு ஒரு மாடல் பார்த்துருவோம். இப்போ டிவிஷனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 9√8/6√6. அப்போ எதை எதால் வகுக்கணும், பைனா அதால் வகுக்கணும். அப்போ இந்த 6√6 கீழே வரும், 6√6. 9√8 வந்து மேலே வரும், இதை வந்து மாற்றி போட்டக்கூடாது. தமிழில் சொல்லும்போது